அந்த இளவரசி இவரை யாருன்னே தெரியலன்னு சொல்லிட்டாங்கய்யா. இவரை பிடிச்சி உள்ள தள்ளுங்கய்யா. என்ன யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டாளா? அடி பாவி இட்லி, உன் தலையில மிளகா பொடிய கொட்டி எண்ணெய ஊத்த உன் இளவரசி புத்திய காட்டிட்டியே. கருப்பி, இட்லி இட்லி இட்லியா? இட்லியா ஒன்னு உனக்கு இட்லி? நீ லாக்அப்ல கடை காலையில சுட சுட தரேன் இட்லி உனக்கு. மே ஐ கம் இன்? எக்ஸ்கியூஸ் மீ இன்ஸ்பெக்டர். சீதே சீதே, என்ன காப்பாத்து. ஷட்டர், சாரி, இவர் ஏதாவது உங்களை ரொம்ப ட்ரபிள் பண்ணிட்டாரா? நீங்க சீதா அப்புசாமி தானே? எஸ் எஸ். இவர் உங்க கணவரா? கொஞ்ச நாளா இவருக்கு மைண்டு சரியில்லை, ஏதாவது மென்டல் அசைலம்ல சேர்க்கலான் இருக்கேன். கேன் ஐ டேக் ஹிம் நவ? தாராளமா, நீங்க என்ன தப்பா நினைச்சுக்க வேண்டாம். நோ நோ, போலாமா? தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். வாங்க வாங்க போங்க சார், வாங்க. இது ஒண்ணுதான் பாக்கி வச்சிருந்தேன், எழுத்து. சே, நீ எல்லாம் ஒரு இளவரசி? அடியே கிஷ்மி, உனக்கெல்லாம் ஒரு பட்டம்? நீ உண்மையான இட்லி கோமியோ தட்லிங் பாகுவே அவாட்டாவா இருந்தா? இந்நேரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நுபந்த கொலகார இல்லைன்னு கதறி அழுது ரிலீஸ் பண்ணிருக்க வேண்டாம். ஆமா, உடனே போறேன். ஐ வில் கோ நுபந்த. என்ன ரொம்ப மன்னிச்சிடுங்க, ரொம்ப ரொம்ப இம்பசிவே. லுபோண்டா 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 லுபோண்டா. போண்டா போண்டா போண்டா. பாட்டி பாட்டி பாட்டி. இவதாண்டா, இவளே தாண்டா. ஹே கேள்வி, நீ தானே என்னோட லுபோண்டாவை ஜெயிலுக்குள்ள அமிச்ச? கம் கம், உனக்கு மூக்கு முட்டையில உடம்பு ஃபுல்லா பிளாஸ்டிக் போட பாக்கிறேன். கம் கம் கம். ரசகுண்டு, என்ன காப்பாத்துறா? ரசகுண்டு ரசகுண்டு, இந்த பேரை நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேனே. ஓ காட், யா லுபோண்ட கொலை பண்ணதே இந்த ரசகுண்டுவே தானே? டேய், அவகிட்ட சீக்கிரம் உண்மையை சொல்லேண்டா. மூக்குலி குத்திரப் போறா, வாயில என்ன குழக்கட்டையா? ஹவு கம் யூ ரசகுண்டு, நீ உயிரோட இருக்க? ஏன் பாட்டி, இந்த கருப்பு ராட்சசிக்கா தாத்தா இப்படி அலையோ அலையோ அலையறாரு? ராட்சகுண்டு சுமாரா, இவன்தா என் பேர பேரு ரசகுண்டு. அந்த சீதா கிழவி சொல்றதெல்லாம் சுத்த போய், அவளை நம்பவே நம்பாதீங்கோ. பாவம், அப்புசாமி ரொம்ப நல்லவர். கடைசி காலத்துல அவர் கொஞ்ச நாளாவது சுகப்படட்டுமே. அவரை ஆப்பிரிக்காவுக்கு அழைச்சிட்டு போய் பேசாம கல்யாணம் பண்ணிட்டுருங்கோ. ரயில் சார்ஜ் கொடுத்தா நானும் முறுக்கு சுத்த வரமாட்டேனா? ரொம்ப ரொம்ப இம்பசுவே, மன்னிச்சு கொண்டு சொல்ற. எனக்கு இங்க கொஞ்சம் டவுட்ஸ் எல்லாம் இருக்கு, நீங்க கொஞ்சம் கிளியர் பண்ண முடியுமா? அதுக்கு தனடி மலக வந்திருக்கோம். அந்த சீதா ஹெல்லு போண்டோவை ஏற்கனவே கல்யாணம் பண்ணிருக்க, ரைட்? ஏதாவது விவகாரம் பண்ணிட்டே இருப்பா, அதனால நீ பேசாம அந்த அப்புசாமி கிழவனை உங்க நாட்டுக்கு கடத்தின்னு போய் எப்படியோ உன் கல்யாணம் நல்லபடியா நடந்தா சரி. அப்படியே எனக்கு ரயில் சார்ஜ் குடுத்துட்டீனா நான் வந்து முறுக்கு சுத்தத்துக்கு வசதியா இருக்கும். அட்வான்ஸ் வாங்காம எந்த காரியத்திலயும் நான் இறங்குறது இல்லடிமா. ஓகே ஓகே, இதோ இப்ப குடுக்குறேன் இப்ப குடுக்குறேன். நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம். ஓ கீதா, நீ எனக்கு அம்மா மாதிரி, என்ன உன்னோட இமையா நினைச்சு எனக்கு நீ ஹெல்ப் பண்ணு. கண்டிப்பா கண்டிப்பா. இது இந்த இளவரசியோட சின்ன கிஃப்ட், டேக் இட். ஓ தேங்க் யூ, தேங்க் யூ வெரி மச். டேய் வாடா, மச மச நின்னுடு. ஏன் பாட்டி இவ்வளவு பணம் இருக்கு? 10,000 ரூபாய் இருக்குடா. இங்கிலீஷ் கிழவி, இன்னியோட ஆர்பாட்ட ஒழிஞ்சுது. அப்புசாமிக்கு ஆப்பிரிக்கால கல்யாணம்,
பார்த்தே ரசோ. அப்புசாமியும் ஆப்பிரிக்கா அழகியும் கேக்கிறதுக்கே எவ்வளவு நன்னா இருக்குடா. ஆசி ஆசியா வளர்த்ததாடி சீதா கிழவி எடுக்க சொல்லிட்டா. அவ பேச்ச மீற முடியாது. முருகா, இது உனக்கே நல்லா இருக்கா? அங்க உன் மலைக்கு வந்தாவது வேண்டுதல் கொடுத்திருப்பேனே, வேற வழி இல்லை. ஆண்டவா, தாத்தா நிறுத்துக்க. தாத்தா என்ன பண்றீங்க? வடா மித்ர துரோகி, ஏண்டா அந்த சீதா கிழவியோட சேர்ந்துட்டு நீ தானே சதி பண்ற? தாத்தா அதெல்லாம் பழைய கதை, அதெல்லாம் மறந்துருங்க. இப்போ அவசரப்பட்டு அந்த சபத தாடி எடுத்துடாதீங்க. ஏன்னா நான் ஒரு வெற்றி செய்தியோட வந்திருக்கேன். இளவரசி உங்களை கையோட கூட்டு வர சொன்னா. இளவரசி யாரு? அந்த இட்லியா? ஏய், நீ ஒரு கருங்காலி, அவ ஒரு கருப்பு காலி. ஏ சீதா தாண்டா ரொம்ப நல்லவ. ஐயோ பாவம். யாரு? கீதா மாமியா? கீதா மாமியேதான். ஏண்டா ரசம், உனக்கு அறிவே கிடையாதா? எதுக்கு என்ன இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? போடா, போய் அந்த ஆப்பிரிக்க பொண்ணு கிட்ட அழுடியம்மா, நன்னா அழு. இனிமே இந்த மனுஷன் வரவே மாட்டேன் அப்படின்னு போய் சொல்லிடுறா. யார் அழறது? இட்லியா? அந்த பொண்ணு கருப்பா இருந்தாலும் ரொம்ப தங்கமான பொண்ணு. அவரை பார்க்காம பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன்னு கஷ்டமா இருந்தாலும் கட்டில்ல புரண்டே புரண்டே அழுதத நாம சொல்லணுமாடா. மாமி, இட்லி எனக்காக அழறலா? சொல்லேண்டா ரசம். ஆமாம் தாத்தா, சீதா பாட்டி தான் உங்க பொண்டாட்டின்னு தெரிஞ்ச உடனே உலகத்துல இந்த மாதிரி குடும்பக்கார பொண்டாட்டி இருப்பாளா? அவருக்கு இருக்கிற அழகுக்கும் அறிவுக்கும் அவர் ராஜா மாதிரி இருக்கணும் அப்படின்னு என்னெல்லாமோ சொல்லிட்டு இருந்தா தாத்தா. அங்க என்னடா, வைரம் வைடூரியமா ஜொலிக்கிற இளவரசி இவர் பேரை கேட்ட உடனேயே அப்படியே ஈயச்சம்பா உருகி போயிடுறா. உம்ம தலையெழுத்து ஆயுசுக்கும் இந்த அடங்கா பிடாரி பொண்டாட்டியை கட்டிண்டு அழனு. தாத்தா நீங்க மட்டும் தாடி எடுத்தீங்க, பாட்டி உங்களை பேரிச்ச பழங்காட்டதான் போட்டுருவா. நன்னா யோசிச்சுங்கோ. கீதா மாமி, நீங்களும் இந்த ரசகுண்டுவும் என்ன சொல்ற? என்னத்த சொல்றது? முதுகெலும்பே இல்லாத இந்த கோழ ஜென்மத்துக்கிட்ட வாடா போலாம். நில்லுங்களா. கீதா மாமி, நிஜமாவே அந்த ஆப்பிரிக்க பொண்ணை என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றேளா, அது நடக்குமா? ஏன் நடக்காது? அதுல என்ன தப்பு? ஆயுசுக்கும் அந்த சீதா கிழவி உங்களை மிரட்டிண்டே இருக்கணும் நினைக்கிறா. அது நடக்காதுன்னு நீங்க தானே அவளுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கணும். இத்தனை வருஷமாதான் பொண்டாட்டி அடக்கிறதுக்கு வக்கில்ல, இப்ப தானா வர சந்தர்ப்பத்தை நீங்க பயன்படுத்திக்க வேண்டாமோ? அப்படி பயன்படுத்திக்கலாம் நீங்கள்லாம் என்ன ஜென்மம்? இந்த அப்புசாமிய என்ன நினைச்சேள்? என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது? நன்னா தெரியுமே, பொண்டாட்டி தாசன் தொடனடுங்கி அவ பேயத்தான் இருக்கட்டுமே. ஆடுறபடி ஆட்டி வச்சா புளிய மரத்தை விட்டு இறங்கிடுவாளா என்ன? என்னடாது இந்த கீதா மாமி, அந்யோன்யமா இருக்கிற தம்பதிகளை பிரிச்சு வைக்கிறேன்னு நீங்க தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க. அந்த ஆப்பிரிக்க பொண்ணு கண்ணுல ஜல விட்டு அழறத என்னால பார்க்க முடியல. அப்பு மாமா வரட்டுமா? வரேன் தாத்தா. பிரிய மகளே,
நீ என்ன இவ்வளவு பிரியமா அழைக்கும் போது நான் உங்ககிட்ட வராம இருக்க முடியுமா? இட்லி அழாதம்மா, பிரிய மகளே அழாதம்மா. எனக்கு கல்யாணம். பிரிய மகளே, உன்னோட கல்யாணம் ரொம்ப சிறப்பா நடக்கணும். நீ தேர்ந்தெடுத்திருக்கிற உம்மானா உமுசோனி அதாமா மாப்பிள்ள ரொம்ப நல்ல பையனா தெரியறாருமா. நம்மளோட பழக்கங்களை கொஞ்சம் கூட குறைச்சிக்காம உன் கல்யாணம் நடந்தா தாமா என் ஆசை நிறைவேறும். நாகரீகம் நாகரீகங்கிற பேர்ல நம்ம சம்பிரதாயங்கள் எதையுமே விட்டு கொடுத்துடாதம்மா. முக்கியமா கீவா ஊபே டக்வேலேலா பேபேயி. அப்பா, டக்வேலேலா பேபேயி பத்தி சொல்லிட்டு கீவா ஊபே தான் மறந்துட்டு. என்னம்மா இது இப்படி அசட்டுத்தனமா பேசுற? கீவா ஊபே இல்லாம உன்னை எப்படிமா கல்யாணம் பண்ணி கொடுக்கறது? அந்த பையன் முண்டாவா ஹெங்காவா இருக்கணும்னா எப்படியாவது கீவா ஊபேக்கு ஏற்பாடு பண்ணுமா. ரொம்ப முக்கியமான விஷயமா அது. பூச்சுக்குள்ள பூச்சுக்குள்ள நான் சொல்றேன். அப்ப புறப்பட்டுமா மகளே? நான் சொல்றேன் பூச்சுக்குள்ள, என்னை விட்டு போகாதீங்க பூச்சுக்குள்ள, என்னை விட்டு போகாதீங்க பூச்சுக்குள்ள, போகாதீங்க போகாதீங்க. வெயிட் கமிங். கொஞ்சம் ஆடி காட்டுங்க. விளையாடியா நீ? முதல்ல எங்க ரெண்டு பேருக்கு கூல் ட்ரிங்க்ஸ்க்கு ஆர்டர் பண்ணு.